அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்கநேரி ஒன்றியமலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசினுடைய தற்போது COVID-19 சம்பந்தமாக ஒரு தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. அது என்ன தளர்வுகள் ஒன்று பார்க்க போகிறோம். இரண்டாவது, இன்று நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜூம் மீட்டிங் சாயங்காலம் 6 மணிக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அது எதை குறித்தது? இந்த ரெண்டு விவரங்களை விளக்க இருக்கிற இந்த காணொலி. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தது. என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 9 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 94 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 55 காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 10 காணொலிகள், ஆர்டி குறித்து 28 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக 67 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தமிழக அரசினுடைய தளர்வுகள் என்னென்னங்கிறது ரெண்டாவது பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய சேனலில் இன்றைக்கி ஈவினிங் ஜூம் மீட்டிங் மூலமாக ஒரு ஜமாபந்தியை குறித்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறக்கும் ஆன்லைனில் இப்போ நடத்துகிறாங்க, இல்லை அந்தந்த பகுதிகளில் நேரடியாக கூட நடத்துகிறாங்க. அதே குறித்த அவேர்னஸும், அதனுடைய நோக்கம் எதுக்காக உருவாக்கப்பட்டது, மக்கள் எந்த அளவுக்கு பயன்படுறாங்க, அது குறித்த ஒரு தெளிவான விளக்கங்களும் மற்றும் அது ரிலேட்டடான கேள்வி பதில்கள் இருந்தால் கேட்குறவங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கறதுக்கு திட்டமிட்டு இருக்கோம். நான் மட்டுமல்ல, சிறப்பு விருந்தினர்களாக இன்று 3 நபர்கள் இணைகிறாங்க. ஒன்று காமன்மென்ட் சேனல்லேருந்து திரு முருகேசன் அவங்க, ரெண்டாவது லுக்கன் அவர் சேனல்லேருந்து செல்வன் கோகுல், மூணாவது தனியுருவன் சேனல் எஸ்கெச் பார்த்துருப்பீங்க சுரேஷ், அவங்க இணைகிறாங்க. மொத்தம் 4 பேர் சேர்ந்து இந்த ஆன்லைன் ஜூம் மீட்டிங் திட்டமிட்டிருக்கோம். மீட்டிங்கோட ஐடி பாஸ்கோடு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இப்போ அரசினுடைய தலைவர்களுக்கு போவோம் வாங்க. தமிழக அரசு வந்து இன்று மதியம் வந்து ஒரு செய்தி வெளியீடு முக்கியமாக வெளியிட்டிருக்காங்க. எது குறித்ததுனா, எல்லாருமே சொன்னாங்க, அதாவது ஒயின் ஷாப் மதுபான கடை திறந்துட்டு அப்புறம் ஏன் டீ கடை திறக்கலைங்கிற மாதிரி மக்களுக்குள்ள ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. தற்போது அரசு அவருடைய கோரிக்கையை ஏற்று ஒரு சில தலைவர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 11 மாவட்டங்களை தவிர்த்து தமிழ்நாட்டில் உள்ள 27 மாவட்டங்களில் 14/6/2021 முதல் தேநீர் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பார்சல் முறையில் மட்டும் வழங்க அனுமதி வழங்கப்படுகிறது. பார்சல் முறையில் தேநீர் வாங்க வரும்போது மக்கள் பாத்திரங்களை கொண்டு வந்து பெற்று செல்லுமாறு, நெகிழி பைகளில் தேநீர் பெறுவது தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கடைகளின் அருகே நின்று தேநீர் அருந்த அனுமதி இல்லை. மேலும் பேக்கரிகள் உணவகங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது போல இனிப்பு கார வகைகள் விற்கும் கடைகளுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. இவை காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை இயங்கலாம். இங்கும் பார்சல் முறை மட்டும் அனுமதிக்கப்படும். பொதுமக்களின் நலன் கருதி அரசு அலுவலகங்களிலிருந்து சான்றிதழ் மற்றும் சேவைகளை பெற இ சேவை மையங்கள் 14/6/2021 முதல் இயங்க அனுமதிக்கப்படுகிறது. ஆன்லைன் பணிகள் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அப்பணிகளுக்கான அலுவலகங்கள் இயங்காத நிலையில் பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்கவும் வாங்கவும் கட்டுமான பொருட்களுக்கு பணம் செலுத்தவும் உள்ள பணி தேவைகளை கருத்தில் கொண்டு கட்டுமான நிறுவனங்களின் அலுவலகங்கள் 50% பணியாளர்களுடன் இயங்க அனுமதி அளிக்கப்படுகிறது. முக்கியமான விஷயம் இந்த ஷார்ட்டாக சொல்கிறதுன்னா, டீ கடைக்கு காலையில் 6:00 to 5:00 வரைக்கும், சாயங்காலம் 5:00 வரைக்கும், ஸ்வீட் பேக்கரி கடை காலையில் 8:00 மதியம் 2:00 வரைக்கும், இ சேவை மையங்கள் தொடர்ந்து ஃபுல் டைம் அது டைம் மென்ஷன் பண்ணல, சாயங்காலம் ஈவினிங் 6:00 வரைக்கும், கட்டுமான பொருட்கள் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ் மெயின்டைன் அது வந்து 50% பீப்புளோடு இங்கே இருக்க அனுமதி கொடுத்துருக்காங்க. என்னுடைய இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி.